எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். சட்டுன்னு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து தாளிம்புக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, சன்னா டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாயை வந்து நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இது கூட வந்து 3 தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சாம்பாரில் வந்து எந்த அளவுக்கு தக்காளி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து தோசைக்காய் வந்து நான் பாதி வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு தோசைக்காய். இதுலேருந்து பாதி கட் பண்ணி நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் இருந்தது, மகாராஷ்டிரா கத்திரிக்காய் 4 இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் கட் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நான் வந்து சேர்த்துருக்கேன். சாம்பார் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து நான் வந்து புளியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு அந்த புளியோட என்ன சொல்லுது அதை வடிகட்டி அந்த புளி தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேக விட்டுக்கோங்க. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை வந்து 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பில் கொஞ்சமாக வந்து மஞ்சளும் உப்பும் வந்து சேர்த்து நான் வந்து 4-5 விசில் வந்து கொடுத்தேன். இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கடாயில் வந்து சேர்த்து நான் காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுன்றதுக்காக நான் கடாயில் வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம இது கூடவே நம்ம வேக வச்ச அந்த துவரம்பருப்பையும் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5-10 நிமிஷம் வந்து நீங்கள் இதை வேக விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூடவே கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் காய்கறி, துவரம்பருப்பு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இல்லையா. நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த சாம்பாரை கொஞ்சமாக வந்து எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லி பாருங்கள். தோசை கூட, இட்லி கூட, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.